ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். ஊர்வலம் போன பெரிய மனுஷி. சிறுகதை ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். குரல் அனுராதா. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும் போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். வள்ளி அம்மைக்கு சதா தெரு வாசல்படியில் நிற்பதுதான் பொழுதுபோக்கு. அதுவே அவளுடைய வேலை என்றும் தோன்றியது. அவளுக்கு இப்பொழுது 8 வயதுதான் ஆகிறது. குட்டை பாவாடையும் அழுக்கு சட்டையும் குலைந்து கிடக்கும் தலைமயிருமாய் காட்சி தருகிற சிறுமியே வள்ளியம்மை. அவளுக்கு அந்த பெயர் பிடித்திருந்தது. தனது பெயர் மீது கொஞ்சம் வெறுப்பு ஏற்படுவதும் உண்டு. அது எப்பொழுது என்றால் இதர சிறுமிகள் ஒன்றாக கூடிக்கொண்டு ராகம் போட்டு வள்ளியம்மே தெய்வானே உன் புருஷன் வைவானேன் கச்சேரிக்கு போவானேன் கையை கட்டி நிப்பானேன் என்று இழுக்கும் போதுதான். அவ்வேளையில் அவளுக்கு ஒரு பதிலும் சொல்ல ஓடாது. கண்கள் நீரை கொட்ட தயாராகிவிடும். அவள் உலகத்தின் வெறுப்பை எல்லாம் தன் சின்னஞ்சிறு உள்ளத்தில் சேர்த்து கூடிய அளவு முகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வெவ்வெவ்வே என்று கீழுதட்டை கடித்து வலிப்பு காட்டுவாள். மற்ற பிள்ளைகள் சும்மா இருந்து விடுவார்களா? வலிச்ச மோரையும் கரிச்சுப்போம், வண்ணாந்துரையும் வெளுத்துப்போம் என்று வேறொரு கோரஸ் எடுப்பார்கள். அப்புறம் வள்ளியம்மை அழுது கொண்டு போக வேண்டியதுதான். அப்படி அவள் அழுதபடி தன் இடம் தேடி போகின்ற பொழுதுதான் அவளுக்கு அந்த பெயரை வைத்தவர்கள் மீது கோபம் கோபமாக வரும். கோபமெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கே, பிறகு அதே பெயர் அழகானதாக இனியதானதாக தோன்றும். எட்டு வயது வள்ளியம்மை எப்ப பார்த்தாலும் தெருவில் நிற்பதற்கு அவளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய பிள்ளைகள் அக்கம் பக்கத்து வீடுகளில் இல்லை என்பது ஒரு காரணம். அடுத்த தெருவுக்கு போலாம், ஆனால் நீ வாசல்படி தாண்டினியா அவ்வளவுதான். உன்னை வெட்டி பொங்க வச்சிருவேன், உன் காலை முறிச்சிருவேன், உன் முதுகுத்தோலை உரிச்சிருவேன் என்ற ரீதியில் மிரட்டக்கூடிய தாயார் இருக்கிறாளே, அம்மாவிடம் கொஞ்சம் பயம் இருந்தது வள்ளிக்கு. தெருவாசல் படியில் நிற்பதனால் பொழுது போகும் என்பதோடு புதிய புதிய அனுபவங்களும் கிட்டும். அது வள்ளிக்கு நன்றாக தெரியும். ஒரு சமயம் வெள்ளைக்கார துறை ஒருவன் அந்த வழியாக போனான். தோள் மீது துப்பாக்கியை சுமந்து கொண்டு தொப்பியும் கால்சராயும் பூட்ஸும் போட்டுக்கிட்டு செக்க செவேல்னு, ஏயம்மா அது என்ன நிறம் கிரே கருணுக்கிழங்கு தோலிரிச்சு போட்ட மாதிரி போனான் என்று அவனை பார்த்த பெண்கள் பேசினார்கள். மலைக்கு போயிருப்பான், முசலு வேட்டையாட என்று ஒருவர் அறிவித்தார். ஆனால் வள்ளியம்மை என்ன செய்தாள்? தன் வலதுகையை உயர்த்தி நெற்றியில் கை வைத்து சலாம் தொரே என்றாள். அவன் திரும்பி புன்னகை புரிந்தான். குட் மார்னிங் அறிவித்து விட்டு தன் வழியே போனான். அப்புறம் வள்ளியை கைகொண்டு பிடிக்க முடியவில்லை. துள்ளினாள், ஆடினாள், குதியாய் குதித்தாள். வெள்ளக்காரத்துறை எனக்கு சலாம் போட்டாரே என்று பாடினாள். அவள் பெருமை அந்த தெருவில் சிறிது உயர்ந்து விட்டது. என்ன இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு ரொம்ப தைரியம்தான் என்று பலரும் சொன்னார்கள். அது போக்குவரத்து மிகுந்த ரஸ்தா அல்ல. தெருக்காரர்கள் ஏதாவது சோழியின் பேரில் அப்படியும் இப்படியும் போவார்கள். வேறு தெருக்காரர்கள் எங்காவது செல்வார்கள். எப்பவாவது ஒரு வண்டி போகும். கட்டை வண்டி மை போடப்படாத சக்கரங்கள் கிரீச்சிட கட்டக் கட்டக் என்று ஓசையிட்டு கொண்டு நகரும். வண்டி மாடுகளின் கழுத்துமணி ஓசை ஜோராக ஒலிக்கும். நாய் ஒன்று வேலை இல்லாவிட்டாலும் ஏதோ அவசர அலுவல் மேல் போகிறது போல் தெற்கே இருந்து வடக்கே ஓடும். அங்கொரு வீட்டு திண்ணை பக்கத்தில் நின்று மோந்து பார்க்கும். பிறகு தும்பை செடியை மோந்து பார்க்கும். காலை தூக்கி செடியை நனைத்து விட்டு வேகமாக நடக்கும். அப்புறம் புறப்பட்ட இடத்தில் எதையோ மறதியாக விட்டுவிட்டு வந்தது போலவும் அதை எடுப்பதற்காக விரைவது போலவும் அது வடக்கே இருந்து தெற்கு நோக்கி ஓடியே போகும். பிச்சைக்காரன் வருவான், காய்கறி விற்பவன் வருவான். இப்படி எவ்வளவோ வேடிக்கைகள். அந்த சின்னஞ்சிறு உள்ளத்துக்கு, களங்கமற்ற பெருவெளிகளுக்கு எல்லாமே இனிமைகள்தான், எல்லாமே அற்புதமே. அனைத்திலும் மேலான வேடிக்கை ஒன்று உண்டு. 1 மணிக்கு 1 தடவை டவுன் பஸ் அந்த வழியாக வரும். கால் மணி நேரம் கழித்து திரும்பி போகும். அப்படி வருகிற போதும் போகிற போதும் பஸ்ஸினுள் இருப்பவர்களை பார்ப்பதில் வள்ளியம்மை அலுப்படைவதே இல்லை. அவள் உள்ளத்தில் ஒரு ஆசை. தினந்தோறும் எத்தனையோ தடவை கார் வந்து போகுதே, அதில் 1 தடவை கூட்ட போக முடியலையே. எஞ்சாவது ஒரு நாள் தானும் பஸ்ஸில் ஏறி அது போற இடத்துக்கெல்லாம் போவேன். ஆமாம், போகத்தான் வேணும். இப்படி ஆசைப்பட்டாள் வள்ளி. அந்த சின்னஞ்சிறு பெண்ணின் உள்ளத்தில் பிறந்த ஆசை மெதுவாக பரவியது, அடர்த்தியாக மண்டியது. இனிய கற்பனைகளை மலர வைத்து ஊருக்குள் வந்து திரும்பிய ஒவ்வொரு பஸ்ஸும், அவற்றிலே வந்திறங்கிய அல்லது கிளம்பி சென்ற ஒவ்வொரு ஆளும் அவளுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, கனவுகளை வளர்க்கும் வாய்ப்புகளாகவே விளங்கினர். எப்போவாவது அவளுடன் சேர்ந்து விளையாடும் எந்த சிறுமியாவது நான் ஊருக்கு போயிருந்தேன், தாத்தா வீடு டவுனில் இருக்குதே என்ற ரீதியில் ஆரம்பித்து பெருமை அடிக்கும் போது வள்ளியம்மையின் உள்ளம் பொறாமை கொள்ளும்.
தனது எரிச்சலையும் பொறாமையையும் காட்ட அவள் பிரவீடு பீத்ரா என்று கரிப்பாள். பிரவீடு என்ற பதத்திற்கு அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ வள்ளியம்மையை போன்ற சிறுமிகள் அதை தாராளமாக உபயோகித்து வந்தார்கள். அதை ஒரு ஏச்சு போல் உபயோகித்தார்கள். அதை அழுத்தமாக உச்சரிப்பதில் வள்ளிக்கு ஓரளவு திருப்தி உண்டாகும், அவ்வளவுதான். அவளுடைய ஆசையோ மேலும் கொஞ்சம் வளர்ந்திருக்கும். வள்ளியம்மை பஸ்ஸில் போய் வருகிறவர்கள், போக விரும்புகிறவர்களுக்கு அனுபவ மொழி புகஞ்சவர்கள் எல்லாரது பேச்சுக்களையும் சந்தர்ப்பம் கிட்டிய போதெல்லாம் கூர்மையாக கவனித்து வந்தாள். தானும் சிலரிடம் கேள்வி கேட்டு சில விஷயங்களை தெரிந்து கொண்டாள். அவ்வூரில் இருந்து டவுனுக்கு 6 மைல், பஸ் சார்ஜ் 30 காசு, போக 30 காசு, வர 30 காசு, ஆக 60 காசு வேண்டும். ஒரு பஸ்ஸில் ஏறினால் அது 3/4 மணி நேரத்திற்குள் டவுன் போய் சேரும். அதிலிருந்து இறங்காமல் இன்னொரு 30 காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு உட்கார்ந்து விட்டால் அதே பஸ்ஸில் உடனடியாக திரும்பி விடலாம். அதாவது மத்தியானம் 1 மணிக்கு பஸ் ஏறினால் 1:45 டவுனில் இருக்கலாம். அதே பஸ்ஸில் பட்டண பிரவேசம் மாதிரி சுற்றி வருவதனால் 2:45 மணிக்குள் ஊருக்கு வந்து சேர்ந்து விடலாம். இந்த வாய்ப்பாட்டை வைத்துக் கொண்டு வள்ளியம்மையின் பிஞ்சு மனம் ஏதேதோ கணக்குகளை போட்டது. சரியான விடை காண்பதற்காக பல தடவைகள் அழித்து கழித்து திருத்தி கஷ்டப்பட்டது. வழிவகைகளை கண்டுபிடிப்பதற்காக தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியது. முடிவில் ஒரு விடை அதற்கு கிடைத்து விட்டது. ஒரு நாள் 2 மணி, பஸ் ஊர் எல்லையை தாண்டி பெரிய ரஸ்தாவில் திரும்பிய போது பஸ் நிக்கட்டும், பஸ் நிக்கட்டும் என்று மெல்லிய குரல் ஒன்று எழுந்தது. சிறு கை ஒன்று தன் முன் நீண்டு சைகையும் காட்டியது. பஸ்ஸின் வேகம் குறைந்தது. கண்டக்டர் எட்டி பார்த்து, யாரு வரப்போறாங்க, சீக்கிரம் ஓடி வர சொல்லு என்று கத்தினான். பஸ் நிக்கட்டும், நான் ஏறணும் என்று மிடுக்காக குரல் கொடுத்தாள் 8 வயது வள்ளி. ஓஹோ, அதுவும் அப்படியா என்று சிரிப்புடன் சொன்னான் அவன். எது எப்படியோ எனக்கு தெரியாது, நான் டவுனுக்கு போகணும், இந்தா காசு. சரி சரி, முதல்ல ஏறு என்று கூறிய கண்டக்டர் அவன் பக்கம் கை நீட்டி அவளை பஸ்ஸுக்குள் தூக்கி வைத்தான். நான் தான் ஏறி வாரேனே, அதுக்குள்ள நீ ஏன் அவசரப்படுறே என்று வள்ளியம்மை மூஞ்சியை சுழித்தாள். கண்டக்டர் கொஞ்சம் தமாஸ் பேர்வழி, கோச்சுக்காதீங்க மேடம், சீட்ல உட்காருங்க, எல்லாரும் வழிவிடுங்க சார், பெரிய மனுஷி வர்றாங்க என்றான். பொதுவாக அந்நேரத்தில் பஸ்ஸில் கூட்டம் இராது. அங்கொருவர் இங்கொருவராக 6-7 பேர்கள் இருந்தனர். எல்லோரும் வள்ளியம்மையை பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்டக்டரின் பேச்சை கேட்டு சிரித்தார்கள். அவளுக்கு வெட்கமும் கூச்சமும் ஏற்பட்டன. தலையை குனிந்தபடி நடந்த ஒரு இடத்தில் அவசதியாக அமர்ந்தாள். புறப்படலாமா அம்மா என்று கேட்டு சிறுமுறுவல் பூத்த கண்டக்டர் ரைட் கொடுத்தான். பஸ்ஸும் உரிமை கொண்டு கிளம்பியது. அதே நேர்த்தியான பஸ், புத்தம் புதுசு. வெளிப்புறம் வெள்ளை வெளையர் என்றிருந்தது. பச்சை வர்ணம் பல இடங்களில் பளிச்சிட்டது. உள்ளே கைப்பிடிக்க உதவும் உருளை கம்பிகள் எல்லாம் வெள்ளி மாதிரி மின்னுத்தன. எதிரே ஜோரான கடியாரம் ஒன்றிருந்தது. சீட்டுகள் ஜம் என்று அருமையான மெத்தை மாதிரி விளங்கின. அனைத்தையும் பார்வையால் விளங்கினாள் வள்ளியம்மை. ஜன்னல்களுக்கு கண்ணாடி மறைப்பு இருந்தது. அவள் பார்வையை சிறிது மறைத்தது. அதனால் அவள் சீட் மீது நின்று வெளியே பார்த்தாள். குளத்தங்கரை ரஸ்தா மீது பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. குறுகலான நொடி விழுந்த பாதை. ஒரு புறம் குளம், அதற்கப்பால் பனைமரங்களும் புல்வெளியும் தூரத்து மலையும் நெடுவானும், இன்னொரு பக்கம் பெரும் பள்ளம், பசும் பயிர், தலையாட்டும் வயல்கள், எல்லாம் கண்கொள்ளா காட்சி அவளுக்கு. ஏ பாப்பா என்று குரல் அவளை உலுக்கியது. அப்படி நிற்காதே, உட்காரு. அவள் இறங்கி நின்று தலை நிமிர்ந்து பார்த்தாள். பெரியவர் ஒருவர் நல்லது எண்ணி பேசினார். ஆனால் வள்ளிக்கு அவர் பேச்சு பிடிக்கவே இல்லை. இங்கே யாரும் பாப்பா இல்லை. ஆமா, நான் காசு கொடுத்துருனாக்கும் என்றாள். கண்டக்டர் முன் வந்தான். நீங்க பெரிய அம்மா ஆச்சுதுங்களே, பாப்பா வந்து தனியா டவுனுக்கு போக காசு எடுத்துக்கிட்டு வர முடியுங்களா என்றான். வள்ளியம்மை அவனை கோபமாக பார்த்தாள். நான் ஒன்றும் அம்மா இல்லை. ஆமா, நீ எனக்கு இன்னும் டிக்கெட் தரல என்றாள். ஆமா என்று அவள் தொனியில் அவன் உச்சரிக்கவே மற்றவர்களும் சிரித்தார்கள். அவளும் சிரித்தாள். அவன் டிக்கெட்டை கிழித்து அவளிடம் கொடுத்தான். ஜோரா சீட்ல போய் உட்காரு, நீதான் காசு கொடுத்திருக்கிய, ஏன் நிற்கணும் என்றான். உங்ககிட்ட ஒண்ணுமே ஒன்னும் கேட்கல. ஆமா என்று தலையை தோல் மீது இடித்தாள் வள்ளி. நின்றால் பஸ் ஆடுற ஆட்டத்தில் நீ தவறி விழ நேரலாம், மண்டை உடையலாம். அதுக்காகத்தான் பாப்பா. நான் பாப்பா இல்லைங்கிற நீ என்ன, 8 வயசு பொண்ணு மாதிரியா இருக்கும் பாப்பா என்று விடுவிடுத்தாள் அவள். ஆமாம், 8 வயசு ஆயிட்டா அவங்க பெரியவங்களா வளர்ந்துடுவாங்க என்பது தெரியலையே. நீங்க என்ன சார் என்று கண்டக்டர் சொன்னான். அவன் பஸ்ஸை நிறுத்தி வேலையை கவனிக்க வேண்டியிருந்தால் தொடர்ந்து பேச முடியவில்லை. ஒருவர் இறங்கினார், இருவர் ஏறினார்கள். ரைட் என்று கத்தினான் கண்டக்டர். வள்ளி வேடிக்கை பார்ப்பதில் ஆழ்ந்திருந்தாள். ஏமா, நீ தனியாவா போறே என்று ஒரு குரல் அவள் கவனத்தை கவர்ந்தது. புதிதாக ஏறிய எவ்வளோ ஒருத்தி வயது முதிர்ந்தவள். அவள் பாம்படமும் தொல்லைக்காதும் கருப்பட்டி புகையிறையும் வெத்திலை சாரும் உவே மூஞ்சிய பாரு என்றிருந்தது வள்ளிக்கு. ஆமா, தனியாகத்தான் போறேன், நான் டிக்கெட் வாங்கியாச்சு என்று மிடுக்காக சொன்னாள்.
ஆமா டவுனுக்கு போறாங்க 30 காசு டிக்கெட் என்றான் கண்டக்டர். நீ போய் அவன் சோலியை பார்த்துக்கிட்டு என்று சொன்னால் வள்ளி. சிரிப்பு வந்தது அவளுக்கு. அவன் குறும்புத்தனமாக சிரித்தாள். ஒன்றும் சொல்லவில்லை. சின்ன பிள்ளை இப்படி ஒத்தையில புறப்பட்டு வரலாமா? டவுன்ல எங்க போகணும்? வீடு தெரியுமா தெரு தெரியுமா என்று நீட்டினாள் பெரியவள். உங்ககிட்ட ஒன்னும் கேட்கல, எனக்கு எல்லாம் தெரியும் போ என்று எரிந்து விழுந்தாள் வள்ளி. மேலே பேச்சை கேட்கவோ பேச்சை கொடுக்கவோ விரும்பாதவளாய் வெளியே பார்த்தபடி இருந்தாள். அது அவளுடைய முதல் யாத்திரை, மகா பெரிய யாத்திரை. எத்தனை காலமாக ஆசைப்பட்டு கனவு கண்டு திட்டமிட்டு இன்று பலித்திருக்கிறது இது. 30, 30, 60 சுலபமாக தோன்றலாம் நமக்கு. வள்ளி அதை சேர்க்க எவ்வளவு சிரமப்பட சேர்ந்தது. 5 காசு 5 காசாக நல்ல வேளை ஒரு மாமா தந்தார். திருவிழா துட்டு என்று 25 காசு கொடுத்தார். அவள் பேராசை ஒன்றை தணிக்கும் முயற்சியில் முழு மனசையும் ஈடுபடுத்தியால் எத்தனையோ சில்லறை ஆசைகளை கொல்ல வேண்டியிருந்தது. நாவுக்கு ஆசை காட்டும் தின்பண்டங்களை தியாகம் செய்தாள். கண்ணை வசீகரிக்கும் பலூன், சிறு பொம்மை முதலியவை வேண்டாம் என்று ஒதுக்கினாள். குடராட்டனம் சுற்றுவது அது எப்பேற்பட்ட விஷயம்! அதில் ஏறலாம் என்று மனம் என்னமாய் குதித்தது! காசு செலவழித்து விடுமோ என்று பயமல்லவா அவளை பின்னுக்கு இழுத்தது! உலகத்தை ஆராய வேணும் என்ற எண்ணம் மனித உள்ளத்தில் ஏன் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது என்று புரியவில்லை. அந்த துடிப்பு பெற்றுவிட்டவர்கள் எந்தவித கஷ்டங்களையும் சகித்துக் கொள்ள தயாராகி விடுவார்கள். அனுபவம் பெற வேண்டும் என்ற தவிப்பு அவர்கள் முன்னே பின்னே இழுக்கிறது. வள்ளியம்மைக்கு ஏற்பட்டது, வள்ளியம்மைக்கும் ஏற்பட்டது. அதன் பலன்தான் அவள் பஸ்ஸில் தனியாக தனது துணிச்சலே துணையாக ஏறி உட்கார்ந்திருந்தாள். அதற்காக அவள் வருத்தப்படவே இல்லை. பஸ் வெட்டவெளி நடுவே பாய்ந்து ஓடியது. சிற்றூர்களை தாண்டி சென்றது. வண்டிகளையும் பாதசாரிகளையும் விழுங்குதுவள் பாய்ந்து ஒதுங்கி பின் நிறுத்திவிட்டு வேகமாய் முன்னேறியது. மரங்கள் ஓடி வந்தன, ஒன்றும் செய்ய முடியாமல் நின்றன. புதிய இடங்கள், புதிய காட்சிகள், எல்லாமே புதிய அனுபவம். திடீரென்று கை கொட்டி சிரித்தாள் வள்ளி. எதிரே பஸ்ஸுக்கு முன்னால் ஒரு மாடு, அழகான இளம் பசு மாடு, வாளை தூக்கி கொண்டு நாலுகால் பாய்ச்சலில் முன்னே ஓடியது. பஸ்ஸிடம் பந்தயம் விடுவது போல் மிரண்டு போய் அது முன்னே ஓடிக்கொண்டிருந்தது. டிரைவர் ஹாரன் அடிக்க அடிக்க அது துள்ளி ஓடியதை தவிர விலகவில்லை. அது மிகுந்த வேடிக்கையாக பட்டது வள்ளிக்கு. கண்களில் நீர் பொங்கும் வரை விழுந்து விழுந்து சிரித்தாள் அவள். அம்மா நாளைக்கு ஊரு கூடி சிரிக்க போகிறாங்களாம், அப்ப நீயும் சேர்ந்து சிரிக்கணும். பாக்கி வச்சிரு, இப்பவே பூராவையும் சிரிச்சு கொட்டிப்பிடாதே என்றான் கண்டக்டர். பஸ் ஒரு தினுசாக விலகி கொண்டது. பெரிய ஊர் நடுவே பஸ் ஓடியது. ரயில்வே கேட் அடைத்து கிடந்ததால் காத்து நின்றது. ரயில் வண்டி ஓடியது. பிறகு பஸ் புறப்பட்டு பரபரப்பு மிகுந்த ஜங்ஷனை அடைந்தது. நடமாட்டமும் நாகரிகமும் முட்டி மோதிய கடை வீதி வழியாக பெரிய ஹைரோடு வழியாக ஓடியது. டவுனுக்குள் பிரவேசித்தது, பெரிய வீதிகளில் சென்றது. வியப்பால் விரிந்த கண்களோடு வள்ளி அம்மை எல்லாவற்றையும் விழுங்கினாள். ஏயம்மா, எவ்வளவு கடைகள், என்னென்ன சாமான்கள், என்ன பகட்டு, எத்தனை ரக பட்டாடைகள் என்று பிரமித்து விட்டாள். என்னம்மா இறங்கலையா? நீ கொடுத்த 30 காசு செரிச்சு போச்சு என்றான் கண்டக்டர். நான் இறங்கலை, இதே பஸ்ஸில் திரும்ப போறேன். இந்தா காசு. அவன் அந்த சிறுமியை அதிசயமாக பார்த்தான். ஏன், என்ன விஷயம் என்றான். ஒண்ணுமில்ல, பஸ்ஸில் வரணும் நினைச்சேன் அதுதான். கீழே இறங்கி ஊரை பார்க்கணுங்கிற ஆசை இல்லையா என்று அவன் கேட்டான். ஒத்தையிலையா? அடி அம்மா, எனக்கு பயமா இருக்குமே என்றாள் வள்ளி. அவள் அதை கூறிய விதமும் காட்டிய முகபாவமும் அவனுக்கு இனித்தன. காரிலே வர்றதுக்கு மட்டும் பயமாக இருக்கலையோ? இதுல என்ன பயம் என்று சவாலிட்டாள் சிறுமி. சும்மா கீழே இறங்கி அந்த ஹோட்டலுக்கு போய் காஃபி சாப்பிடு, பயம் ஒன்னும் ஏற்படாது. நான் போக மாட்டேன். சரி, நான் உனக்கு மிக்சர் பக்கடா ஏதாவது வாங்கி வரட்டுமா? வேண்டாம், என்கிட்ட காசு இல்லை, ஒரு டிக்கெட் கொடு அது போதும் என்று உறுதியாக சொன்னாள் அவள். நீ காசு தர வேண்டாம், நான் வாங்கி தர்றேன். வேண்டாம், வேண்டவே வேண்டாம், அவள் உள்ளத்தின் உறுதி குரலிலேயே துணித்தது. உரிய நேரம் வந்ததும் பஸ் புறப்பட்டது. இப்பொழுது அதிகமாக ஆட்கள் ஏறவில்லை. உன்னை ஊரிலே உங்க அம்மா தேட மாட்டாங்களா? நீ வாட்டு இப்படி வந்துட்டியே என்றான் கண்டக்டர். டிக்கெட்டை கிழித்து கொடுத்த போது ஒருத்தரும் தேட மாட்டாங்க. ஆமா என்றாள் வள்ளி. வந்த வழியே மீண்டும் பஸ் பிடித்து தந்த காட்சிகள் அவளுக்கு அலுப்பு தரவில்லை. மகிழ்ச்சியை புதுப்பிக்க உதவின அவை. ஆனால் திடீரென்று அந்த பசுமாடு நடுரோட்டில் செத்து கிடந்தது. ஆமாம், போகும்போது அவளுக்கு அதிகமான சந்தோஷத்துக்கு வழி செய்தது அந்த பசுமாடுதான். அவ்வழியே போன வேறொரு பஸ்ஸில் அடிபட்டு இறந்து விட்டது அது. அழகான ஜீவன் தன் துள்ளலையும் துடிப்பையும் இழந்து மரக்கட்டை போல அசைவில்லாமல் கிடந்தது. அதற்கு யமனாக வாய்த்த பஸ்ஸும் பக்கத்தில் நின்றது. சிறு கும்பல் கூடியிருந்தது. இந்த பஸ் வேகத்தை குறைத்தது. டிரைவரும் கண்டக்டரும் மற்றவர்களுக்கு விவரம் அறிய துடித்தனர், அறிந்தனர். தம் வழியை தொடர முனைந்தனர். பஸ் புறப்பட்டு வேகமாக ஓடியது. வள்ளியம்மையும் அந்த காட்சியை பார்த்தாள். அப்பதே துள்ளி ஓடிச்சதே அந்த பசுதானே? ஆமா, அதே பசுதான் என்று கண்டக்டர் சொன்னான். ஒவ்வொருவரும் அவரவர் கருத்தை சொன்னார்கள். வள்ளி பிறகு வாய் திறக்கவே இல்லை.